வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். துக்ளக்கோட சம்மந்தப்பட்ட இவர், அவர் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன எல்லாரும் ஆடிட்டர் ஆடிட்டருங்கிறாங்க, நான் ஆடிட்டரே கிடையாது. அது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனாடா, அது ஏற்கனவே தெரிஞ்சது. போலி ஆடிட்டர், நீ போலி அரசியல்வாதி. 1979 பிறகு நான் செக் ஷீட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணதே கிடையாது, நான் அந்த வேலையே பார்க்கல. ஆனால் எல்லாம் நான் ஏன் ஆடிட்டர்னு சொல்கிறாங்கன்னா, நான் துக்ளக்கு நடத்துகிறேங்கிறதுனால நான் பத்திரிகைக்காரன்னு சொல்கிறதுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு மனசு வரல. அவங்களாம் என்ன ஆடிட்டருன்ட்டாங்க, நான் பத்திரிகைக்காரன் அப்படின்னு. நீ பத்திரிகாரன், நீயா கத்திக்கிற வேண்டிதான். உன்னை எவன் பத்திரிகாரன்னு சொல்லுவேன். அதாவது நீ வந்து உன்னோட நரித்தனம் வந்து வெளியில வேணா சொல்லலாம் தெரியும். எக்ஸ்பிரஸ்ல ஆடிட்டரா வந்து சேர்ந்து 79 அப்புறம் அவர் கையெழுத்து போடலையாமா, ஆடிட்டர் வேலையும் பார்க்கலையாமா? என்னன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து பத்திரிகையில ஆடிட்டரா சேர்ந்தது காரணம் என்னன்னா, ஆடிட்டர்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டு அந்த ஓனர் பழக்கம் பாருவேன். ஆடிட்டர்னாலே ஓனர் நேரடியாக பார்த்துதான். அப்போ நானும் ஆர்டிக்கல் எழுதுவேன், நானும் வந்து இதெல்லாம் எழுதுவேன்னு சொல்லி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பூந்து ஆர்டிக்கல் எழுதி அதே எக்ஸ்பிரஸில் உள்ள அவர் சொந்தக்காரங்களை வச்சு போட வச்சுட்டு தமிழில் தினமணியில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுங்கன்னு வந்த காலமும் உண்டு. நாங்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்க காலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என்ன போடுவானா, இவன் ஆர்டிக்கலில் தான் கொடுத்தானா, அது குப்பையில் போட்டிருக்கேன், இவெல்லாம் ஒரு ஆள்னு எழுதுறானா, ஆடிட்டருக்கு என்ன இது என்ன வேலை, அவனுக்கு ஆர்டிக்கல் எழுதுற வேலை, தினமணியிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை தூக்கி குப்பையில் போட்டிருக்கோம் நாங்கள் டெஸ்கில். எப்போ 90களில், 94-95 அப்படி உள்ளே வளைஞ்சிட்டு, நீ எப்படி பத்திரிகாரனா, நீ என்ன பத்திரிகாரனா, எந்த ஃபீல்டுக்கு போனேன், எந்த அசைன்மெண்ட் அட்டன் பண்ண, எதில் ரிப்போர்ட்டராக இருந்த, எதில் எந்த பேப்பரில் எடிட்டராக இருந்த, எந்த பேப்பரில் சப் எடிட்டராக இருந்த, நீ எங்கே இருந்த? நீ வீட்டு வேலை பார்த்துட்டு இப்போ துக்ளக்கை ஏமாற்றிக்கிட்டு இப்போ அவர் வந்து சரி என்ன அவர் கூட இருந்து சரி ஆடிட்டரு பெரியப்பா இப்போ தொழில் ரீதியாக இதாக இருக்க ஆளுன்னு சொல்லி கூடையே வச்சுருந்தோடனே அவர் செத்தவுடனே, சோ செத்தவுடனே அந்த குடும்பத்தையும் பிரித்து அந்த பேப்பர் ஆட்டையை போட்டு வந்தால் நீ பத்திரிக்கையாளன்னு எவனா சொல்லுவான். அவனைய ஆடிட்டர்னு சொல்கிறதே பெரிய விஷயம். அதுவும் கிடையாதுங்கிறத. ஆமாம், அதே நீயே சொல்கிற கிடையாது. அப்போ நீ எதுவுமே கிடையாது. ஏன்னா மனசாட்சி படி நடக்க முடியாது. ஆடிட்டராக நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா அதனால அவர் அதை விட்டுட்டு வந்துட்டு தொழிலை விட்டு நீ தெருவுக்கு போனே. அப்புறம் வேறு என்ன சோத்துக்கு என்ன பண்ணுற நீ? இன்னொரு கேள்வி வரும். பயங்க அவன் எதாவது பொய்ய சொல்லிகிட்டே இருப்பான். அடுத்த இப்படி அவங்க இதுக்கு தானே நடத்துவாங்க. பொங்கல் முடிஞ்ச அவங்களுடைய தொடக்க விழா, ஆண்டு விழாவில் ஆண்டாந்திர விழான்னு வச்சு என்ன தேவை, அவங்களாம் வாங்கி அவங்களே இதில் தமிழ் தாய் சிறப்பு கல்வி அவனே அடிச்சுக்குவாங்க. தமிழ் தாய் வாரத்தில் கட் பண்ண லைன் அவங்களே பாடி, ஆரியம் போல் உலக வழக்கு நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு வச்சு அவரை பாடுவாங்க. அசிங்கப்படுத்தி அவன் தான் சிறப்பு கல்வி அவங்களாம் அடிச்சுக்குவேன். அந்த மாதிரி கும்பல் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் அது. எனவே வந்து அவர்களை பற்றிலாம் கவலைப்படல. அவர்லாம் தமிழர்கள் வந்து தூக்கி அறிஞ்சுவாங்க. அவன் ஆடிட்டுன்னு சொன்னாலும் சரி, வேறு என்ன கிட்டாரிஸ்ட்னு சொன்னாலும் சரி, எந்த இதாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க தமிழக மக்கள். அவங்க துக்ளக் ஆஃபீஸில் வேணால் இருக்கலாம், டீ வாங்குறதுக்கு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவனை இப்போ மூத்த பத்திரிகையாளன் டிவியில் பேச வச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, மித்தபடி ஒன்று பத்திரிகாரனாகவும் ஏற்றுக்க மாட்டான், இதாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க. துக்ளக் ஆஃபீஸ்லேயே ஆடிட்டராக இதாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆசிரியராக ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை அரசியல் கூட்டணிகளை உருவாக்குனது அதெல்லாம் அவங்களுக்கு பங்கே. அதுதான் இப்போ கூட்டணி உருவாக்குறேன்னு தான் ரஜினி போட்டு மண்டையை பிளந்து விட்டாப்புல. இல்லை அரசியல் அனாதை ஆக்கி விட்டது ரஜினி தானே. ரஜினியை ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வர்றேன் வரேன், நீ போய் டெல்லியில் சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் வர்றேன்னு சொல்லேன் சொன்னேலே, நான் படத்தில் சொன்னேன் டைலாக்கை நீ என்னையான்னு சொல்லி அது ஆடியில் அரசியல் நாசம் ஆக்கி விட்டாப்புல. இல்லை அதுக்கப்புறம் குருமூர்த்தியை காணாமே 3-4 வருஷமாக. இப்போ தான் திருப்பி அன்றைக்கி ரஜினி வீட்டுக்குள்ளே பின்னாடி வெளியாக நுழைஞ்சதா கேள்விப்பட்டேன். பார்க்குறேன் நன்றாக. அதாவது சிறு குரலாக இருந்த எண்ணெய் சீரும் புயலாக மாற்றியவர்களுக்கு நன்றி அப்படின்னு கஸ்தூரி அவர்கள் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து இந்த 4 நாட்கள் உங்களெல்லாம் பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்லாம் பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கள ஒரு 8 பேர் நம்ம அர்ஜுன் சம்பத்து போராட்டம் மாதிரியே போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனது அப்படிங்கிற விஷயங்கள் வைரலாகிட்டுருக்கு. இப்போ கூட இருக்க யாரையுமே தெரிஞ்சவங்களாக காணும். ஜெயிலுக்கு போனாலே போராளி தானே அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி அடுத்த கட்ட அரசியலினுடைய புதிய டைமென்ஷனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அது என்ன அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் ஒரு ஆட்டை ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ கஸ்தூரிக்கு மார்க்கெட் இல்லை, சொந்த வீடெலாம் இருக்குது. ஏன்னா அப்போயே வாங்கி போட்டது அவங்க புரிய வீடெலாம் இருக்குது. ஆனால் வருமானம் வந்து பெருசாக இல்லை. டியூட்டி போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல. இப்போ என்ன வருமானம் வரக்கூடிய 2 கதவையும் அர்ஜுன் சம்பத் அடைச்சி விட்டாப்புல. எதையோ ஒன்று பேச வச்சு தெலுங்கு பக்கமே விட மாட்டாங்க. இப்போ நடிக்க வச்சாலே அங்கே அடிச்சு வரத்துக்குவாங்க, தமிழ்லேயும் கூப்பிட மாட்டாங்க. வருமானம் கட்டு
இப்போ ஜெயிலுக்கு போய் வேற சொரிஞ்சு விட்டாங்க. கூட இருக்க மாமாக்கள்லாம் பார்த்திங்களா, ஒரு அஞ்சாறு பேர், அவங்க திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பாக விட மாட்டாங்க போல. அப்போ என்ன அதுனா, ஒரு புரட்சி தலைவின்ற ரேஞ்சு கத்துறாங்க, ஒரு அஞ்சாறு பேர் கத்துறாங்க. கத்தும்போது என்னென்னா, அடுத்த தேர்தலில் சுயேட்சையாக ஏதோ இன்னும் ஒரு 150 ஓட்டு, 500 ஓட்டு, மயிலாப்பூர்காரங்களை பற்றி அது தெரியாது, களத்தில் இறங்கினா தான் தெரியும். எதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அரசியலில் இறங்க மாட்டாங்கன்னா, எவனும் ஓட்டு போட மாட்டான், ஆபத்துனா காப்பாற்ற மாட்டான், வாய்கிலேயே பேசுவான், இவனை தள்ளி விட்டுட்டு அவன் வண்டி ஏறி போயிடுவான். இல்லை கணேசனே திரும்ப திரும்ப நின்று அவருக்குமே ஜெயிக்கலாம் வைக்கலங்கிற சூழல். ஆமாம், இருக்கு. பெரிய கட்சியில் நின்னார் ஆக பெருங்கட்சியில். இப்போ கஸ்தூரி இருக்கிற காசையும் கட்டி இறக்கி விட்டுருவாங்க, அடுத்த எலெக்ஷன் நிற்க வச்சு ஒரு 1200 ஓட்டு வாங்கும். 1200 ஓட்டு வாங்குவான்னா கவுன்சிலருக்கா இல்லை எம்எல்ஏக்கா இல்லை அது எதில் அரசியலில் எங்கே குதிக்க போகிறா அப்படின்னு தெரியல. குதிக்கிற கிணறா கம்மாயா வாய்க்காலான்றது போக போக தான் தெரியும். ஏன்னா மிகப்பெரிய ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் அது. பிடிச்ச நம்மளை ஜெயில் வரைக்கும் போயிட்டாங்கன்னா, நான் ஜெயிலில் யார் இருப்பான்னு தெரியும், கஞ்சா வைக்கிற பொம்பளைங்க இருக்கும், புருஷனை தலையில் காலை அம்பிக்கல்ல போட்டு போன பொம்பளை இருக்கும், இப்படி ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதோட சேர்த்து கஸ்தூரியும் சேர்த்து விட்டாங்க. பாவம் தான் ஒரு பக்கம் பார்த்தா, இருந்தாலும் பேசின பேச்சு அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் சூழல் வரும்ன்ற ஒரு எச்சரிக்கையை தான் காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வீட்டிலலாம் சூடு வைக்கிறது இல்லையா, பெத்த பிள்ளைக்கு ரொம்ப சேட்டை பண்ணுச்சு அப்படின்னா லைட்டாக கம்பியை காய்ச்சி லைட்டாக வச்சு விட்ருவாங்க. தோசை திருப்பி தோசை கட்டி கரண்டியில் வச்சு அடிக்கிறது, வைக்கிறது, வாயில் பிடிச்சி இழுத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தமிழக அரசு வந்து லைட்டாக சூடு காட்டியிருக்கு. அதை வச்சு திருந்துன்னு பார்த்தா திருப்பியும் திருப்பியும் அந்த பிள்ளை சேட்டை பண்ணுச்சுன்னு வைங்க, கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க. அதுதான் பிற்காலத்தில் நடக்க போகுது. இந்த சூழலில் ஹச் ராஜாவுக்கு ஒரு மாபெரும் விருது கொடுக்குறாங்க. அது ஒரு அமைப்பா இல்லை ஏதோ ஈவெண்ட் நடத்துகிறாங்களான்னு தெரியல. சனாதன பெருந்தமிழர் அப்படின்னு அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்து அண்ணாமலை வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெருந்தொற்று நோயின் மாதிரில இருக்கு. பெருந்தொற்றுன்னு கொரோனா தான் சொன்னாங்க, பெருந்தொற்று உலகளாவிய பெருந்தொற்றுனாங்க, பெருவியாதின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரு விருது ஏதாவது பெருந்தமிழர், அவர் சனாதன பெருந்தமிழர் இன்னொரு சாமியார் வராரு, மற்ற ஆட்கள்லாம் கூப்பிட்றாங்களா என்ன கொடுக்கல இல்லை. இது ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிட்டு இருப்பான், இப்போ தான் அங்கே வளர்த்து ஏதாவது ஒரு மண்டபம் தான் எடுத்திருக்காங்க, எடுத்திருப்பாங்க, செய்ய கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீல்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் செய்யணும். சாணிதானம்னு எதையா அடிச்சு விட்டேன், சனாதானத்துக்கு வேலை சாணிதானம்னு போட்டு விட்டேன், என்ன அசிங்கமாக போயிடும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா பேனர் இன்னரில் மாற்றி அடிச்சு விடுவாங்க. இந்த பசங்களுக்கு தமிழும் தெரியாதுன்னு தெரியாது, கொண்டு போய் அந்த ட்ரிப்ளிகேனில் இது பண்ணுறேன்னு ஏதாவது பாய் இருப்பான் பழி வாங்குறேன்னு சொல்லி டிடிபி ஆப்ரேட்டரை சொல்லுங்கண்ணா என்ன நம்பர்னா அப்படின்னு, சனாதனம் சாணிதானம் அப்படின்னு அடித்து அவுட் புட் எடுத்து இவங்களையும் தெரியாது பார்க்காம பண்ணிட்டேன்னு ரொம்ப கேவலமாக போயிடும். அதை பார்க்கணும் அவர் அண்ணன்ட்ட நம்ம 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 வாயிலாக சொல்லிக்கல வேண்டிதான். பார்த்து செக் பண்ணுங்கண்ணே, அவங்களுக்கு பெரிய விருது தராங்க. என்ன பெருசு அப்படின்னாலே உலகத்தில் பெரிய தான் பெருந்தொற்று அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் தமிழர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இதை யாருக்காச்சும் கொடுத்தாங்களான்னு தெரியல. இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு, இப்போ தான் இது வந்து நியூ டிசைன், நியூ மாடலில் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான். இப்போ இந்த இதெல்லாம் விட்டுருக்காங்க இல்லை, ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சீரீஸ் வரும், 14, 15, 16. இப்போ டெஸ்லாவில் ஒரு ஃபோன் விட்றாங்க இல்லை, அந்த மாதிரி தான் இது. இது வரைக்கும் எவரும் பார்த்துருக்கவே மாட்டான், புதுசாக ஒரு ஃபோன் வரும். அந்த மாதிரி இந்த விருதுன்றதே புதிய விருது தான். ஏ ரொம்ப நாள் அங்கே டெல்லியில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க, பத்மபூஷன் பத்மவிபூஷன் கொடுனாங்க. அதுக்கு சும்மா அங்கிட்டு கார் எடுத்துட்டு இங்கிட்டு அலையிறவனுக்கெலாம் கொடுக்க முடியாது, எதை வச்சு நீங்கள் கொடுப்ப அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது கூட நான் ஒருத்தர் இல்லையான்னொன்னே கோவத்தில் இங்கேயே தொண்டர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ட்ரிப்ளிகேனில் போனோம்னா டிடிபி ஆப்ரேட்டர் 150 ரூபா கொடுத்தோம்னா டிசைன் பண்ணி கொடுத்துரு, அவுட் புட் எடுத்து அது தகரத்தில் அடித்து அப்படியே கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கொடுப்பேன். இப்போ இது நாளைக்கு அவங்க சேனல்ஸ் எல்லாம் லைவ் போடுவாங்கல்ல. இப்போ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இது தமிழிசைக்கு வந்து பெருந்தமிழச்சின்னு ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அடுத்து கொடுப்பாய் பாருங்க. பெருந்தமிழர் இவர் மட்டும்தான், சனாதனாங்க சனாதனன்றது லேடிஸுக்கு உண்டு. சனாதன அவன் சனாதனவாதிகள்னா அவன் சோறாக்கி போடுறது லேடிஸ் தானே, இப்போ என்ன குடும்பத்தை விட்டா துரத்த முடியும். அந்த மாதிரி ஏதாவது மது வந்திக்கு வருது கொடுக்கலாம், சனாதன செம்மல் கஸ்தூரி கொடுக்கலாம், மொத்தமாக கூட இல்லை இனி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஒரு 10 செஞ்சு வச்சுக்கப்போ அடுத்தடுத்து கொடுப்போம் அப்படின்னு கஸ்தூரி ரொட்டேஷனில் வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி கூட, ஆஸ்கர் மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த பிரிவில் இவருக்கு, இந்த பிரிவில் அவர், இசை பிரிவில் அவருக்கு, பாடல் பாடுவதில் பின்னணி இசைக்கு, ஒளிப்பதிவு வடிவமைப்பாளர், ஆமாம், பேச்சுக்கு வந்து கஸ்தூரி கொடுக்கலாம், அந்த மாதிரி நடனம்க்கு நடந்து மதுவந்தி கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நகைச்சுவைக்கு ஒய்ஜி மகேந்திரன் அவங்க குடும்பத்துக்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கொடுப்பாங்க, விருது கொடுப்பாங்க.
அண்ணாமலை வர்ற வரைக்கும் இந்த ஆட்டம் பூரா அடிக்க வேண்டியது. அண்ணாமலை வந்தால் அப்படின்னா விருதுக்கு புறத்தை எத்தி விட்டு தீயை வச்சு விட்டுருவோம். ஓடுங்கடா எல்லாம், நான் கொஞ்ச நாள் இல்லை, 3 மாதம் எல்லாம் உள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு திருப்பியும் பிராமணர்களுக்கு ஆபத்து தான். இல்லை, இப்போ கடந்த காலத்தில் காது கூசுற அளவுக்கு சீமான் ரஜினியை பேசியிருக்காப்புல. உனக்கு என்னப்பா, நீ வைத்தியங்கிற ரேஞ்சில் தொடங்கி பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது அவங்க தம்பிகள் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் மானத்தமிழனா மராட்டியனான்னு ஓட்டு கேட்போம். இந்த லெவலுக்கு எல்லாம் பேசிவிட்டு அவரை போய் பார்த்து ஐயாங்கிற இடத்துக்கு போகிறதுங்கிறது, வெற்றிடத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்லாம் பேசுறது ரஜினிக்கே கொஞ்சம் உறுதி இருக்காத. இவ்வளோ பேசிட்டு நம்மகிட்டே திரும்ப வராங்களேன்னு அவருக்கும் ஒரு ரஜினி என்னன்னா, சீமானை பற்றி ரஜினிக்கு தெரியும். ரஜினி பல பேரை பார்த்தார். சீமான் வந்து பீச்சு குதிரை மாதிரி, எல்லாரும் என்ன பாய் ராஜா தேசிங்க குதிரைன்னு நினச்சிடாங்க. அது கிளம்புது, இது எங்கேயோ போகுது, இது எந்த ரேஸுக்கு போகுது, எந்த போருக்கு போகுது நினச்சிட்டு இருப்பாங்க. அது கரெக்டாக ஒரு 3வது சுண்டல் விற்கிறவனை தாண்டவனே யூட்டன் அடித்து வந்து அவன்கிட்டே வந்துடும். அதுதான் சீமான். சீமான வீரன் அப்படி போராளி அப்படின்லாம் நினைக்கிறவனுக்கெல்லாம் சொல்லக்கூடியது அது வந்து பீச்சு குதிரை. அதே மாதிரி ரஜினி என்னென்னா, அரசியலில் இங்கே போனாலும் இங்கே நம்மகிட்ட சுற்றி வருவாங்க என்றைக்கா ஒரு நாள்ன்றது அவர் தெரியும். அன்னைக்கு நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்ற மாதிரி தான். இப்போ சீமானா இப்போ அழிச்சது ரஜினி தான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து காலி பண்ணி விட்டாப்புல, கூப்பிட்டு அன்பாக ஃபோட்டோ எடுத்து இது பண்ணோன்னே. அப்போ இப்போ உனக்கு தமிழனா தெரியலையா, தமிழனை தவிர யாருமே வாழவும் கூடாது ஆளவும் கூடாது, நீ வாழலாம் ஆள முடியாது ஆளலாம். அப்போ ரஜினிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன்னா, இப்போ ஒரு மராத்தியன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் தமிழை ஆட்சி பண்ணணுமா? இல்லை தமிழை வந்து ஒரு மராத்திட்ட மராத்திக்காரன்ட்ட போய் வந்து 90 வாங்கி தான் இங்கே கட்சி நடத்த முடியுமா? இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? நீ அப்போ தம்பிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும், உங்களோட உணர்வுகள் எல்லாமே புரியக்கூடியது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தனியிலத்துக்கு ஆதரவாகவும் பல்வேறு தமிழர்களுக்கு ஆதரவாகவும் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் போய் சேர்றீங்க. அது ஒரு நாதாரிட்ட போய் நீங்கள் சேராதீங்கன்றதான். நீங்கள் வீட்டிலே இருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்திங்கனால போதும். அது என்றைக்கு தமிழன் இக்கட்டான சூழல் வருதோ உங்களுடைய உதவி என்றைக்காக தேவைப்படும். அதனால் நீங்கள் போய் சீமானோட சேர்ந்து உங்கள் குடும்பம் நாசமாக போய் நீங்களும் நாசமாக போய் கொள்ளி இழந்து உங்களை கொண்டு போய் மொத்தமாக விற்றுட்டு போயிடுவாங்கன்றதில் இது ஒரு முக்கியமான உதாரணமாக நீங்கள் பார்த்துங்க. நீங்களே பாருங்கள், இவர் வேறு லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனர் சொல்கிற மாதிரி தான். நீங்களே 10 கடை பாருங்கள், பார்த்துட்டு எங்கே கூதி சாதாரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக எங்கள் கடைக்கு வாங்கன்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். நீங்களே பாருங்கள். நீங்கள் சீமானை பற்றி மித்தவங்க விமர்சனத்தை நீங்கள் பார்க்க வேணாம். சீமான் கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்காரு, என்ன சொன்னார், என்ன கொள்கையில் கட்சி ஆரம்பித்தார், எந்த போக்கில் போனார், இப்போ எந்த போக்கில் போயிட்டுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கனாலே, இன்றைக்கி சொல்வதை நாளைக்கு சீமான் மீண்டும் மீறி உங்களை கொண்டு போய் மொத்தமாக அடகு வச்சோ இல்லை வாடகைக்கு விட்டோ விற்றோ உங்களை காலி பண்ணிடுவாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க, நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள். கடந்த காலத்தில் உங்கள் தலைவராக இருக்கட்டும், உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், வேறானா இருக்கட்டும், நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்காரு நீங்களே எடுத்துப்பார். அது நியாயமானு பாருங்கள், முட்டுக் கொடுக்காதீங்க. பேசினது என்ன, அரசியலில் 1000 பேசலாம். இந்த கட்சியிலேருந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போடுறான், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் திமுகவை கூட ஏதாவது இப்போ அது வந்து அரசியல் ரீதியாக, நீ வந்து இன அரசியல் பேசிட்டு தமிழன் தமிழினம்னு பேசிட்டு கொண்டு போய் தமிழனை கொண்டு போய் மராத்திக்காரன்ட்டு குஜராத்திக்காரன்ட்டு அடகு வச்சேன்னா காசை வாங்கிட்டு அப்போ நீ எவ்வளோ பெரிய இன துரோகி? அப்போ உனக்கும் கருணாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இதுதானே கருணாவை சொன்னாங்க ராஜபக்சே கூட சேர்ந்து இது பண்ணது. ஸோ அதே மாதிரியான ஒரு நிறைய தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். மாவீரர் நாள் வர நேரத்தில் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் திரள்நிதி சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு வந்து திரள்நிதி வந்து நிச்சயமாக தடுக்கப்படும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் திரள்நிதி வெளிநாட்டிலேருந்து வரவே வராது, அதுக்கு செக் வச்சுருவாங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து பெரும் நிதி வரும், டெல்லியிலேருந்து குஜராத்லேருந்து பெரும் நிதி வரும். அதுக்கப்புறம் இதே சீமான் நீங்கள் எழுதி வச்சுங்க, ஈழத்தமிழனை எப்படிலாம் அசிங்கமாக கழிவு ஊற்றுவாப்புலன்றத ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். 2026 பிறகு ஈழத்தமிழ்லையும் வெளிநாடு வாழ் ஈழத்தமிழ்லையும் எவ்வளோ கேவலமாக இந்த வாய் பேசுன்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுவும் நடக்கும் ஒரு நாளை கா மாமூல் இந்த பக்கம் இருந்து கூட வருதுன்னு வைங்க, அவங்க பாவம் உண்டியலில் வச்சுட்டு உழைத்து களைத்து போய் சம்பாரிச்ச $1 $2 $10 உண்டியலில் போகிறான். சுவிஸ்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் உண்டியல் வச்சுருக்காங்க போட்டு இது பண்ணால் இங்கே வந்து வெயிட்டாக டெல்லியிலேருந்து இப்போ அமௌண்ட் அடிச்சு விட்டாங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவே வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழருக்கு எதிராகவே இந்த சீமான் பேசுவதை நீங்கள் பார்க்கத்தான் போயிருக்கு. அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு வரத்துக்கு மிக நன்றி சார்.